டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்களுக்கு தனிநபர்கள் பதிவு செய்வதை உடனே நிறுத்த வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்குவித்தால் ஓராண்டு சிறை தண்டனை, தமிழக அரசு எச்சரிக்கை. கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதி கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியின் காரணமாக இந்தியாவின் புகழ் உலகளவில் பிரபலமடைந்துள்ளது. குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பேச்சு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே காங்கிரசின் முக்கிய நோக்கம். கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து நாட்டு மக்களின் கவனத்தை எதிர்க்கட்சிகள் திசை திருப்பி வருகின்றன. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. பிரதமரின் விமர்சனங்களுக்கு பிறகு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதிக அளவில் பிரபலமடைந்து வருகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட். தமிழகத்தில் நாளை மறுநாள் கத்திரி வெயில் தொடக்கம். தென் மாநிலங்களில் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாலஸ்தீனர்கள் சுதந்திரமாக வாழ இஸ்ரேல் பாலஸ்தீன அரசுகள் பேசி தீர்வு காண வேண்டும். ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்களுக்கு தனிநபர்கள் பதிவு செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 18வது மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் முதல் மற்றும் 2வது கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. 3வது கட்டமாக வரும் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்கள் தொடர்பாக தனிநபர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்து வெளியிடுவதை உடனே நிறுத்த வேண்டும் என தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிறகு வாக்காளர்களிடம் கருத்து கேட்பதும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலன்கள் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொள்வதும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு புறம்பானது என்று தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இதுபோன்ற செயல்களில் அரசியல் கட்சிகள் ஈடுபட வேண்டாம் என்றும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இணையவழி சூதாட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுவோருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையவழி சூதாட்டம் மற்றும் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இணையவழி சூதாட்டங்கள் விளையாட்டுகள் குறித்த விளம்பரங்கள் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அரசு, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணையவழி சூதாட்டத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. அப்படி இணையவழி சூதாட்டத்தை ஊக்குவிக்கும் விளம்பரங்களை வெளியிட்டால் அந்த விளம்பர நிறுவனம் மற்றும் தனிப்பட்ட நபருக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. மேலும் சிறை தண்டனையுடன் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி சூதாட்டம் குறித்து அரசுக்கு தகவல்களை பொதுமக்கள் அளிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக கோவை நஞ்சுண்டாபுரத்தை சேர்ந்தவர் தாக்கல் செய்த மனுவில் தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். எனவே பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டுமெனவும் அதுவரை கோவை மக்களவைத் தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஜி சந்திரசேகரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். இரண்டாயிரத்து 47 ஆண்டு நாடு 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருமாறும் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தின் ஆனந்த் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது தேசத்தின் முன்னேற்றத்தில் குஜராத்தின் வளர்ச்சி பெரும் பங்காற்றுவதாக கூறினார். நாடு எவ்வித சூழலை எதிர்கொண்டாலும் குஜராத் முன்னேறி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டு நாடு தனது 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதமாக உருமாற வேண்டும் என்பதே மத்திய அரசின் இலக்கு என்றும் பிரதமர் தெரிவித்தார். INDI கூட்டணி தலைவர்கள் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் அவமதிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே பிளவு ஏற்படுத்த அக்கூட்டணியினர் முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 6 மாதங்களில் 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை விவரித்தார். தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வதுடன் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படும் எனவும் கூறினார். இளைஞர்களுக்கு ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சியும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் என உறுதியளித்த ராகுல்காந்தி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 8500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து நாட்டு மக்களின் கவனத்தை எதிர்க்கட்சிகள் திசை திருப்பி வருவதாக மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் சாப்ராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இன்று பங்கேற்று பாஜக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ராஜ்நாத் சிங், நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாக கூறினார். இதன் மூலம் இந்தியா பல்வேறு துறைகளில் வேகமான வளர்ச்சி கண்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி உறுதி என்ற காரணத்தால் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்பி நாட்டு மக்களை எதிர்க்கட்சிகள் குழப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஏழை குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்ததால் ஏழை மக்களின் துன்பங்களை பிரதமர் நரேந்திர மோடி நன்கு அறிந்து அதற்கு தீர்வு கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான அமித்ஷா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். முந்தைய சமாஜ்வாதி கட்சியின் ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் வன்முறை கலாச்சாரம் தலை தூக்கி இருந்ததாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, தற்போது இரட்டை இன்ஜின் பாஜக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அமைதியுடன் வாழ வழி ஏற்பட்டிருப்பதாக கூறினார். பாஜகவின் ஆட்சியில் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ராமர் கோவில் உள்ளிட்ட முக்கிய சாதனைகளை பாஜக அரசு நிறைவேற்றியிருப்பதாகவும் அமித்ஷா பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணித்து வருவதாக அம்மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது CAA மற்றும் NRC ஆகியவற்றை மேற்குவங்கத்தில் ஒருபோதும் நடைமுறைப்படுத்த முடியாது என்று அவர் கூறினார். தமது அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்கள் மூலம் பெண்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி, மத்திய பாஜக அரசு பல்வேறு துறைகளில் மேற்குவங்க மாநிலத்தை புறக்கணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார்.
மத்திய அமைச்சரும் வடக்கு மும்பை மக்களவை தொகுதி வேட்பாளருமான பியூஷ் கோயல் மும்பையில் பிரம்மாண்ட பேரணி நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதல் 2 கட்ட தேர்தல்கள் அமைதியாக நிறைவடைந்த நிலையில் 3 கட்ட தேர்தல் வரும் 7 தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 4 கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள வடக்கு மும்பை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் போட்டியிடுகிறார். அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டி வரும் அவர் போரிவழி பகுதியில் இன்று வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச தினக்கூலித் தொகை 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர்களுக்கு 5 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். குறைந்தபட்ச தினக்கூலி 400 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் தினக்கூலி தொகையும் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். நகர்ப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் சட்டம் ஒன்று கொண்டுவரப்படும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் உறுதியளித்தார். ஆந்திரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தெலுங்கு தேசம் கட்சி உறுதுணையாக இருக்கும் என அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதன் மூலம் தங்கள் கட்சி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையின மக்களில் 50 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு கூறினார். இஸ்லாமியர்களின் புனித ஹஜ் யாத்திரைக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு, இந்த யாத்திரையை மேற்கொள்வோரின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் சிறுபான்மையின நிதி ஆணையம் மூலம் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் விமர்சனங்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அதிக அளவில் பிரபலமடைந்து வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சருமான அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நாட்டு மக்களின் மனநிலையில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் மக்களின் கவனம் காங்கிரஸ் கட்சியின் பக்கம் திரும்பியிருப்பதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக பாஜகவின் விமர்சனங்களுக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பதிவிறக்கம் செய்திருப்பதாகவும் அசோக் கெலாட் குறிப்பிட்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உனக்கும் தாயமாத்தைக்கும் என்னதாமா பிரச்சனை? இப்ப நான் சொல்றேன், அவங்க வஞ்சம் தீத்த கதைய சொல்றேன். உனக்கு 6 வயசு, உன் தம்பி கார்த்திய நேரமாசமா என் வயித்துல சுமந்துட்டு இருந்தேன். உங்க அப்பாவை பாக்குறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கே நான் போனேன். நான் வழி கிடையாது, என் புருஷன் சொல்றத கேளுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன் கழுத்து நினைச்சு கொன்று வேண்டாம். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். உன் சொத்தை என் பேருக்கு மாத்திய ஆகும். தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் இருதரப்பினரிடையே மோதல் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையால் கடைகள் எரிப்பு மற்றும் கல்வீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்தன. சம்பவ இடத்தில் 100 போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் அளிக்கும் தகவலை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா நடத்தப்பட்டு வருவது வழக்கம். இந்த திருவிழாவின் போது ஒரு தரப்பினர் மட்டுமே திருவிழாவை நடத்தி வருவதால் தங்களுக்கும் உரிமை வேண்டும் என மற்றொரு தரப்பினர் வாதத்தை முன்வைத்துள்ளனர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. ஆனால் அதில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை. இதனை கண்டித்து ஒரு தரப்பினர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சாலை முறையில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் கல்வீச்சு சம்பவங்களும் நடந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன் தலைமையில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம், தருமபுரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலிருந்தும் கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டு இங்கு 100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியிலிருந்து ஜி விஜயகுமார். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான தர்மேந்திர பிரதான் மக்களவை தேர்தலில் போட்டியிட இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக தர்மேந்திர பிரதான் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பல்பூர் தேர்தல் அதிகாரியிடம் அவர் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறினார். மேலும் ஒடிசாவில் பாஜக கடந்த மக்களவை தேர்தலை விட இந்த முறை அதிக தொகுதிகளை வெற்றி பெறும் என்றும் பிரதான் நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் சுமார் 100,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தொழிலதிபர்களுக்காக மட்டுமே பாஜக அரசு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி கூட்டணி ஆட்சி மத்தியில் வந்தால் விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பயனடைவார்கள் என்று கூறினார். கேதார்நாத் யாத்திரைக்கான அனைத்து முன்னேற்பாடுகளை உத்தரகண்ட் அரசு செய்து வருவதாக அம்மாநில தலைமைச் செயலாளர் ராதா ரத்தூரி தெரிவித்துள்ளார். வரும் 10 முதல் இந்த யாத்திரை தொடங்குகிறது. இதேபோன்று பத்ரிநாத் யாத்திரை 12 தொடங்குகிறது. இந்நிலையில் பக்தர்களுக்காக செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களில் உத்தரகாண்ட் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமைச் செயலாளர் இந்த ஆண்டு பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சர்வாதிகார போக்கில் தமது கணவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை திகார் சிறையில் அடைத்து வைத்திருப்பதாக சுனிதா கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதியில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தமது கணவரை பாஜக அரசு சிறையில் தள்ளியிருப்பதாக கூறினார். இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் போலியாக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் மதுபானங்களை அம்மாநில சிறப்பு புலனாய்வு குழு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விசாகப்பட்டினத்தில் இது தொடர்பான தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் 677 போலி மதுபான பாட்டில்கள், 1065 போலி ஹோமியோபதி மருந்து பாட்டில்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றினர். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விசாகப்பட்டினம் காவல் ஆணையர் ரவிசங்கர் தெரிவித்தார். ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட கண்டாபஞ்சி தொகுதியில் தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் தற்போதைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டாபஞ்சி தொகுதியில் இன்று அவர் தனது மனுவை தாக்கல் செய்தார். மத்தியில் எதிர்க்கட்சிகளின் ஆட்சி வந்தால் வேலைவாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பீகார் துணை முதலமைச்சராக தாம் இருந்தபோது 3,00,000 வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கியதாக குறிப்பிட்டார். மொத்தம் 5,00,000 வேலைவாய்ப்புக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தமது ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் மீதமுள்ள 2,00,000 வேலைவாய்ப்புக்கான பணி ஆணைகளை தற்போதைய பாஜக கூட்டணி அரசு ஏன் அளிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். பிரபல தமிழ் பின்னணி பாடகி உமாரமணன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். உமாரமணன் தமது குடும்பத்தினருடன் சென்னை அடையாறு பகுதியில் வசித்து வந்தார். கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவாக இருந்த அவர் நேற்று இரவு சென்னையில் மரணமடைந்தார். அவருக்கு வயது 69. உமாரமணனின் மரண செய்தி அறிந்து பிரபலங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உமாரமணனின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்வதாக சமூக வலைதளங்களில் பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். 1980 வெளியான நிழல்கள் படத்தில் இளையராஜா இசையில் பூங்கதவே தாழ்த்திறவா எனும் பாடலை உமாரமணன் பாடினார்.
இந்த பாடல்தான் அவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. இளையராஜா இசையில் மட்டும் சுமார் 100 பாடல்களை உமாரமணன் பாடியிருக்கிறார். உமாரமணன் மறைவு தமிழ் திரை இசை உலகிற்கு பேரிழப்பாகும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தண்ணீர் திறக்க கோரி தஞ்சாவூரில் விவசாயிகள் சார்பில் பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்கு காவிரி நீர் முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசிடமிருந்து காவிரியில் உரிய நீரை பெற்றுத்தருமாறு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. பல்வேறு விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பொதுப்பணித்துறை காவிரி கோட்ட அலுவலகம் வரை இந்த பேரணி நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவிரி கோட்ட அலுவலகத்தில் நுழைய முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னையில் வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்கள் பறக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் தடை விதித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் உள்ள லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. ஆகையால் மேற்கூறிய இடங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தேனியில் கோழி பண்ணைகளில் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கேரளா தமிழகத்தை இணைக்கும் பகுதியான கம்பம்மெட்டு, குமுளி, போடிமெட்டு ஆகிய பகுதிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் கோழி பண்ணைகளுக்கு செல்லும் முன்பு கால்களை சுத்தப்படுத்துவதற்கான திரவங்கள், கோழி மற்றும் கோழி குஞ்சுகளுக்கு தேவையான தீவனம் மற்றும் தண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா, கோழி குஞ்சுகளுக்கான வெப்பநிலை சரியான முறையில் உள்ளதா என்று கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் கோவில் ராஜா தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் வெளிநபர்கள் மற்றும் நோய் தொற்று உள்ள நபர்களை கோழி பண்ணைக்குள் அனுப்பக்கூடாது என அறிவுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் கடும் வறட்சியின் காரணமாக வன விலங்குகளுக்கு வனத்துறையினர் புதிதாக தண்ணீர் தொட்டி வைத்து குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர். சிறுமலை வனப்பகுதியில் காட்டுமாடு, குரங்கு, மான், கேளையாடு போன்ற வன விலங்குகள் அதிக அளவில் உள்ளன. இந்த வன விலங்குகளுக்கு குடிநீரின்றி மலையில் இருந்து இறங்கி அடிவார பகுதிக்கு வர துவங்கியுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் சிறுமலை ஊராட்சி மற்றும் வனத்துறை சார்பில் சிறுமலை அடிவாரத்திலிருந்து சிறுமலைக்கு செல்லக்கூடிய 18 கொண்டை ஊசி வளைவுகளில் தண்ணீர் தொட்டிகள் சாலையின் ஓரத்தில் புதைக்கப்பட்டு நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்ட வனத்துறை அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் 14 இடங்களில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் இன்று முதல் தண்ணீர் நிரப்பும் பணி துவங்கியது. அப்போதே தண்ணீர் பருக குரங்குகள் படையெடுத்து வந்தன. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. 12 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணை பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டு அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கவும், மழை பெய்து பூமியை குளிரச் செய்து நீர்நிலைகள் நிரம்பி பசுமையான சூழ்நிலை உருவாக வேண்டி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் சேலம் கோட்டை பகுதியில் ஏராளமானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா உத்தரவின் பேரில் கச்சிராப்பாளையம் காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையில் தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது விளாம்பட்டி புதூர் மேற்கு வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயம் தயாரிக்க பயன்படும் 9800 லிட்டர் சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே அழித்தனர். குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக வெயில் சதமடித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் உடல் உபாதைகளை தவிர்க்க மருத்துவர்கள் தரும் ஆலோசனை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சுட்டெரித்து வரும் சூரியனால் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் தமிழகம் முழுவதும் பெருமளவில் அதிகரித்து வண்ணம் உள்ளது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக சதமடித்து பெரும்பான்மையான மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகிறது கடுமையான வெப்பம்.
இந்த ஆண்டு அனைத்து பகுதிகளிலும் எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதற்கு விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளும் தார் சாலைகள் அகலப்படுத்தும் நோக்கத்தில் வேருடன் சாய்க்கப்பட்ட மரங்களும் முக்கிய காரணிகளாக அமைந்தது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எனினும் பெருமளவில் அதிகரித்த வெயிலின் தாக்கத்தினால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் கண்ணகி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவகுமார் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள சில அறிவுரைகளை வழங்கினார். இந்த வெப்பத்தினால மற்ற நிறைய பேர் பாதிப்பு அடைந்தாலும் அதிகமாக பாதிப்பு அடைகிறது வந்து நமக்கு பச்சிளங்குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை கர்ப்பிணி தாய்மார்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நீர் சத்து, கொஞ்சம் நீர் சத்து வெளியானாலே அவங்க நிறைய பாதிப்பு அடைவாங்க. அதே மாதிரி வெயிலில் போகும்போது தலையில் துண்டு கட்டின்னு போகிறது, கொடை எடுத்துன்னு போகிறது, அப்பப்போ வெயில் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு நிழலில் போய் உட்கார்றது, இந்த மாதிரி நம்ம அப்பப்போ அந்த சத்தை வந்து இது பண்ணிக்கணும். ஒரு செயற்கையான தாகம் இல்லாத நிலைமையை உருவாக்கும் அது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்காமல் இருப்போம் தாகம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அது உடலில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம இயற்கை பழசாறு, மோர், இந்த எலுமிச்சம் பழசாறு இந்த மாதிரி எடுக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி வெயில் காலத்தில். வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடிய தற்போதைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை பின்பற்றுவது அவசியம். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூரில் கடந்த 10 நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று 111 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவானது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை நேரத்தில் பலத்த இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த ஆலங்கட்டி மழையால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி அடைந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி டாஸ் வென்றுள்ளது. இந்த போட்டி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் அமெரிக்க வீரர் டெய்லர் ஃபிரிட்ஸ் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் டெய்லர் ஃபிரிட்ஸ் அர்ஜென்டினா வீரர் பிரான்சிஸ்கோ செரிண்டோலோவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 6-1, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் டெய்லர் ஃபிரிட்ஸ் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லேவுடன் டெய்லர் ஃபிரிட்ஸ் மோதுகிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.